லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு அமுதரசன் அவர்கள். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தாங்க. தமிழகத்தில் ரவுடிசம் அதிகமாயிருச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, பாலியல் சுரண்டல் நிறைய நடக்குதுன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதுக்கு முதலமைச்சரும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றம் நடக்கும் பொழுது வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நியூஸ் பேப்பர்லாம் பரட்டி பார்த்துட்டு வரக்கூடியது வழக்கம். அதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷம் பின்னாடி இருந்த பேப்பரை படிச்சுட்டு வந்திருக்கிறார். உதவியாளர் தப்பாக கொடுத்துட்டாங்க போல். ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் மிக கொடுமையான சம்பவங்கள்லாம் நாடு முழுக்க நடந்துட்டு இருந்தது. திமுக ஆட்சியில் குறிப்பாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பான முறையில் இருந்துகிட்ருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டுறாங்க. அதனால் இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஏதாவது வைக்கணும்ல, குற்றச்சாட்டுன்னு வைக்கணும் சட்டமன்றத்துக்குள்ளார வரும் பொழுது. அதன் அடிப்படையில் வச்சிருக்கிறாரே தவிர மற்றபடி இது வந்து ஒரு அது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இப்போ முதலமைச்சர் பேசும்போது இப்போ விருதுநகர் அந்த பாலியல் சுரண்டல் 22 வயதான பெண் அந்த விஷயத்தில் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறோம், உடனே நடவடிக்கை எடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் திமுகவினரும் இருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டில் அப்படின்றத பார்க்குறோம். பொள்ளாச்சி வழக்கை வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு இல்லையா, அதை எப்படி எடுத்துக்கிறது? உள்ளபடியே இந்த ஆட்சி எந்த அளவிற்கு ஒரு நேர்மையான ஆட்சியாக இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களினுடைய உரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னென்னா, பொள்ளாச்சியில் நடந்த அந்த கொடூரமான பாலியல் வன்புணர்வு நிகழ்வு 7 ஆண்டுகளாக நடந்துச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 ஆண்டுகளாக தொடர்ந்து இது வந்து ஒரு தொழிலாகவே நடந்துட்டு இருந்தாங்க. அதில் சிக்கிய அந்த முக்கியமான அந்த கயவர்கள் அத்தனை பேரும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளோடு தொடர்புடையவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், இன்னும் அந்த பொள்ளாச்சி நகர்மன்ற மாணவர் செயலாளராக இருக்கக்கூடிய அருளானந்தம்ங்கிறவரெல்லாம் நேரடியாக கைது செய்யப்பட்டார். அது பார்த்திங்கன்னா அது 7 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அந்த குற்றவாளிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக, அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக நேரடியாக களத்தில் இறங்கினுச்சு. அவர்களுக்காக ஜாமீனுக்காக போராடினாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்தோம். ஆனால் இல்லை, பொள்ளாச்சி வழக்கும் வந்து சிபிசிஐடி பார்த்தாங்க இல்லையா உடனே? பொள்ளாச்சி வழக்கு சிபிசிஐடி பார்த்தாங்க, அதன் பிறகு அந்த வழக்கு போகுது அப்படின்னா அது எந்த அளவிற்கான நெருக்கடிகளை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக எவ்வளவு போராட்டங்களை நடத்துனுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சம்பவம் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவே மூடி மறைச்சாங்க. முக்கியமாக ஆளுங்கட்சியே நேரடியாக களத்தில் இறங்கினுச்சு. போராடுறவங்களில் செய்தி சேகரிக்க போகிறவங்களுக்கு மிரட்டல் இருந்தது. அந்த கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களுக்கு நீதிமன்றத்தில் போய் அவர்களுக்காக வழக்காடினாங்க. எதிர்தரப்பில் இருந்த வழக்கறிஞர்கள்லாம் மிரட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி விருதுநகர் சம்பவம்னு சொல்கிறோம், அதில் 24 மணி நேரத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட 24 மணி நேரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. 4 பேர் 18 வழக்கு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு, இதை வந்து பொள்ளாச்சி வழக்கை கையாண்டது போல அதிமுக எவ்வளவு ஒரு கவனக்குறைவாக அல்லது வந்து திட்டமிட்டு அதை வந்து புறக்கணிச்சிச்சோ அந்த மாதிரி கையாள மாட்டோம். இதற்காக இப்போ உடனடியாக சிபிசிஐடி கையில் கொடுத்து, அதை மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கெல்லாம் தலைமை இருக்கக்கூடிய டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் அதை வந்து எடுத்துக்க சொல்லுனது மட்டும் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். இந்த வழக்கு ஒரு மாடல் வழக்காக, எதற்கு மாடல் வழக்கு அப்படின்னா, இந்தியாவிலேயே இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்காக செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்கன்னா அதில் விரைந்து நடவடிக்கை எடுத்து உச்சபட்சமான தண்டனை வாங்கி கொடுக்கிற வகையில் இது வந்து மாடல் வழக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே இது மட்டும் கிடையாது, இந்த வழக்காக இருக்கட்டும், இந்த விருதுநகரில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக சமீபத்தில் ஒரு காவல்துறை எஸ்ஐ வந்து
இந்த ஆடு திருடுனவங்களை கைது பண்ண போகும்பொழுது விரட்டி பிடிக்கும்பொழுது அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். அவர் 24 மணி நேரத்தில் அந்த கொலையாளிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதே போல் திமுகவை சார்ந்தவர்களே இந்த அம்மா அந்த உணவகத்தில் வெறும் அந்த போர்டை கழட்டி தூக்கி போட்டாங்க. அதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாஜகவினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கமலாலயத்தில் ஒரு குற்றவாளி ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஒருத்தர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசுகிறாரு. 24 மணி நேரத்துக்குள்ளார அவரை வந்து கைது செய்கிறாங்க. தொடர்ந்து குற்றவாளிகள் எங்கேயாச்சும் தவறு நடந்தாலுமே கூட பாரபட்சமே இல்லாமல் 24 மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகள் போகுது. ஆனால் நீங்கள் பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கோங்க, எவ்வளோ நாள் நடந்துச்சு? 7 ஆண்டுகள் நடந்தது. அதே மாதிரி பொள்ளாச்சியில் மட்டும் நடக்கலை, பெரம்பலூரில் மிகப்பெரிய அளவுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களை 100 பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அந்த செய்தியே அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு திட்டமிட்டு மறைச்சது. அந்த வழக்கில் அன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ நேரடியாக தொடர்பில் இருந்தார்னு தகவல்கள் வெளியில் வந்துச்சு. அது இல்லாமல் வண்ணாரப்பேட்டையில் ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி, பல நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 5-8 பேர் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் காவல்துறை 800 காவல்துறை அதிகாரி ஒருத்தரையே கைது பண்ணினாங்க. அது பார்த்திங்கன்னா அத்தனை நாள் வண்ணாரப்பேட்டை, பெரம்பலூர், பொள்ளாச்சி, அம்பத்தூரில் ஒரு காப்பகத்தில் தொடர்ந்து ஒரு இதே மாதிரியான ஒரு சம்பவம். தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகள் பார்த்திங்கன்னா அதிமுக அரசில் இன்றைக்கி ரவுடிகள் பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல, பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு ஜெயிலிருந்து வெளில வந்த ரவுடிகள் நள்ளிரவில் ரோட்டில் வந்து கேக்கு கட் பண்ணி, எதில் பட்டா கத்தியில் கேக்கை கட் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்துச்சு. தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு? 13 பேர் சுட்டு கொண்டது யாரு? எவ்வளோ பெரிய அராஜகம் நடந்தது? இதை பார்த்து பழனிசாமி என்ன சொன்னார்? நான் தொலைக்காட்சியை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையுமே வந்து அதிமுகவிற்கு கிடையாது, பாஜகவிற்கு கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலேயே நடக்கலை. மிக சிறப்பான முறையில் சட்டம் ஒழுங்குங்கிறது இருந்துகிட்ருக்குது. மிக சரியான முறையில் காவல்துறை அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. நான் அதிமுக அரசில் என்ன, ஜெயலலிதா காலத்திலேருந்து நான் ஜெயலலிதா காலத்தில் தொடர்ந்து நான் பேசக்கூடிய இடங்களில் சொல்லக்கூடியது என்னன்னா, அவங்க சொன்னாங்க, நான் ஜெயிச்ச உடனே வெளில வந்து நின்றுட்டு சொன்னாங்க அவர்களுடைய போயஸ் கார்டன் இல்லத்தில், நான் ஆட்சி பொறுப்பு, இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற செய்தி வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செயின் பறிப்பு, சங்கிலி பறிப்பு திருடர்கள்லாம் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 2011. அடுத்த நாள் காலைல துறைமுகத்தில் நம்ம பழகருப்பையா அவருடைய மனைவி வீட்டில் வாசல் தெளிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவியினுடைய தாலி சரடை அறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்போது ஒரு சங்கிலி பறிப்பு திருடன் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு சவால் விட்டான், நான் எங்கேயும் ஓடி போல இங்கே தான் இருக்கிறேன், பாரு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு பெண்களினுடைய செயின் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆத்தி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் என்ன நடந்துச்சு? தெருவுக்கு தெருவு சங்கிலி பறிப்பு, செயின் அறுப்பு நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்புணர்வுகள். அவங்க நந்தினின்னு ஒரு அரியலூரில் ஒரு குழந்தையினுடைய மரணத்துக்கு என்ன இவங்க நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க? நுங்கம்பாக்கத்தில் கொலை நடந்துச்சு, அதற்காக லாக்அப் டத்து எத்தனை நடந்துச்சு? ஃபெனிக்ஸ் ஜெயராஜை அடித்து கொன்னது யார்? அந்த நுங்கம்பாக்கம் சுவாதி வழக்கில் ராம்குமார் என்ன ஆனார்? இப்படி தான் இவர்கள் வழக்கம் முடித்து வைப்பாங்களே தவிர முறையான வகையில் விசாரணைங்கிறதோ குற்றவாளிகளுக்கான தண்டனை அப்படிங்கிறதோ எந்த வகையிலும் நடந்துடலை. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசணும். தர்மபுரியில் 3 அந்த கோவை வேளாண் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா போகும் பொழுது துடிக்க துடிக்க எரித்து கொன்னாங்க. யார்? ஜெயலலிதாவை கைது செய்ததற்காக 3 பெண்களை எரித்து கொன்றார்கள் அதிமுகவினர். அந்த 3 பேரை கைது பண்ணி சிறையில் வச்சுருந்தாங்க. அந்த 3 பேரும் இன்றைக்கி பேசுகிறாரில்ல, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எம்ஜிஆரினுடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் அதை ஒட்டி அவர்களை வந்து வெளியில் விட்டார்கள். கொலை செய்தவர்களை, 3 பெண்களை துடிக்க துடிக்க உயிரோடு எரித்து கொன்றவர்களை அதிமுக காரருங்கிற ஒரே காரணத்திற்காக வெளியில் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி என்ன சொல்கிறாரு? ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் ஜெயிச்சவங்களுக்கு கூட எச்சரிக்கை விடுக்கிறாரு. மிக சிறப்பான முறையில் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எங்கேயாவது யாராவது ஒரு சின்ன தவறுகள் நடந்தால் கூட உங்களை நான் வந்து மிக கடுமையான முறையில் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்த தளபதி எங்க? ஆனால் சொந்த கட்சிக்காரன் மிக கொலை செய்தான்னா கூட அதை வெளியில் விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு யோகிதருக்கு தான் நான் கேட்குறேன்.
வார்த்தை கடினமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எந்த யோகியதையும் எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ இந்த சங்கி கூட்டத்திற்கோ அருகதே கிடையாது. அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் முன்னுரிமையே பெண்ணுரிமை தான். அந்த வகையில் மிக சிறப்பான முறை ஆட்சி நடந்துட்டுருக்கு. பெண்கள் பாதுகாப்பான முறையில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் மீது வழக்கு பாய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டுருக்கு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்தில் மர்மம் இருந்தால் அதை வந்து உரிய விசாரணை மூலம் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தாங்க தேர்தல் நேரத்தில். இப்போ அந்த ஆறுமுகசாமி கமிஷன் வேணும், அந்த விசாரணை கமிஷன் வேணும்னு கோரிக்கை வைத்த திரு ஓபிஎஸ் அவர்களே வந்து அவங்க செல்வி ஜெயலலிதா மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, சசிகலா எந்த சதித்திட்டமும் தீட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஏதோ ரேட்டு படிஞ்சிருச்சு போல் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த தீரன் அதிகாரம் படத்தில் மே பேகுன் ஆப் சாப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஆனால் அந்த கேரக்டர் தான் அந்த குற்றவாளி கூட்டத்துக்கெல்லாம் வந்து அட்வொகேட்டாக இருந்துட்டு யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருப்பார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆறுமுகசாமி ஆணையத்தில் 8 முறை வா வான்னு கூப்பிட்டோம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 9வது முறை இதுக்கு மேலே இருந்தால் இந்த ஆட்சி விடாது, திமுக அரசு விடாதுன்னு பயந்து போய் போயிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து இன்றைக்கி நானும் ஒரு தலைவர் தான்னு காமிச்சிட்ருக்கக்கூடிய ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு, மே பேகுனா அப்போ அப்படின்னு எல்லா இதிலும் எது கேட்டாலும் கிட்டத்தட்ட 210 நிமிடங்களுக்கு மேலாக முதல் நாள் 78 கேள்விகளுக்கு அதிகமாக கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது அப்படின்னு இருக்காங்க. கூடுதலாக அடுத்த நாளும் வர வச்சு ஜெயலலிதா யாருன்னு கேட்டால் எனக்கு ஜெயலலிதாவே தெரியாதுன்னு சொல்லியிருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இவர் தான் தர்ம யுத்தங்கிற பேரில் இவர் என்ன பண்ணார், மர்மமான இதில் மிகப்பெரிய மர்மம் இருக்குது, என்னவோ இருக்குது, பூதங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, எல்லாமே இல்லை, எல்லாருமே புனிதர்கள் தான், நான் வந்து வெளியில் நின்று தான் எட்டி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஒன்று மட்டும், இந்த மக்கள் வந்து அன்றைக்கே ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேவே ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்துக்கு அதிமுகவினர் அதிமுக கரை வேட்டி கட்டிய தொண்டர்கள் நேரடியாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு வந்து அப்படியே அடுத்து எங்கே வந்தாங்க அப்படின்னா கோபாலபுரம் வந்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திமுகவினுடைய செயல் தலைவராக இருந்த தளபதி அவர்களுடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்ணீர் விட்டு அழுதது என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியணும், தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அன்றைக்கு தளபதி அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் தேர்தல் அறிக்கையிலையும் இதில் இருக்கக்கூடிய மரணத்தில் என்ன உண்மை அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் அப்படின்னு தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக சொன்னார். அதிமுக அவங்க தான் என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தான் ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைச்சிச்சு. ஆனால் அதே அரசு தான் என்ன பண்ணுச்சு, அதை ஆறுமுகசாமி ஆணையம் வேணான்னு அதற்கு தடை போட்டதும் வந்து அவர்கள் தான். அதன் பிறகு இந்த தடையை நீக்கியது திமுக அரசு. 8 முறை வராமல் எஸ்கேப் ஆகிட்டு இருந்த ஓபிஎஸ் போயிருக்காருனா அவர் இன்னைக்கு போயிருக்கிறாருன்னா அதற்கும் அந்த நெருக்கடி வந்து திமுக அரசு விடாது அப்படிங்கிற அந்த பயம்தான். கண்டிப்பாக ஆறுமுகசாமி ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும், அதில் என்ன மர்மம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒன்று மட்டும், அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய பச்சை படத்தை கையில் பச்சை குத்திக்கிட்டு எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த அப்போல்லோ மருத்துவமனை வெளியில் எப்படியாவது அந்த அம்மா வெளில வந்துட்டா போதும்னு சூடம் ஏற்றி எலுமிச்சம்பழத்தை வச்சு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருந்த உண்மையான அதிமுக விசுவாசியான இருந்த தொண்டர்களை இவங்க இவர்களுடைய பணம் பதவி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நல்ல வெளிப்படையாக ஏமாத்திருக்கிறாங்க, துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் பார்க்கவே இல்லை, நான் வெளியில இருந்து பார்த்தேன், கண்ணாடி வழியில இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் வெளியில் வந்து அந்த தொண்டர்கள் கிட்ட சொல்ல வேண்டியதானே. நேர் ஜெயலலிதா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் பெரும்பான்மை எப்போ சொல்லியிருக்கிறாருன்னா கைது செய்யப்பட்டு ஊழல் வழக்கில் போகும் பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எதற்காக இருந்தாங்கன்னு தெரியாது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நாம் பார்க்கவே கிடையாது, தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம், பார்த்தவர்களை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த உண்மை அன்றைக்கே தொண்டர்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, நாங்கள் நேரடியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி. அப்போ கடைசியாக உங்கள் மீது அதிமுகவுக்காக ரெட்டலைக்காக ஜெயலலிதா மீது உண்மையான விசுவாசம் வைத்திருந்த தொண்டர்கள் காத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த தொண்டர்களை நீங்கள் பலி கொடுத்திருக்கிறீங்க,
அவர்களை நீங்க ஏமாத்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உண்மையான அதிமுக தொண்டர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க. இந்த துரோகத்திற்கு நீங்க முழுக்க பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக அவர்களுடைய மனக்குமுறலாக இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை, கடைசியான நம்பிக்கை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதில் இருக்கக்கூடிய அவர் கொடுத்தபடி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. நீங்கள் திராவிட மாடல் பற்றி பேசுனீங்க. திராவிட மாடல் பற்றி நிறைய விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன் வச்சிருக்கிறாரு. உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு புத்தகம், அது மிசா கைதியாக இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறையில் இருந்த பற்றி அந்த புத்தகம் இருக்குது. அவர் சிறையில் அடைத்ததே இந்திரா காந்தி அம்மையார் தான். அவங்களோட பேரை ராகுல் காந்தியை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிடுறது திராவிட மாடலா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து நான் பாஜக என்ன மாதிரியான கொள்கைகளை பேசுதோ, என்ன குரல்களில் பேசுதோ, அவர்களுடைய ஒரு ஏஜெண்டா அன்னொரு வேறு பாஷைகளில் இங்கே வந்து பேசிகிட்ருக்கிறவர், வேறு லேபிள் போட்டு பேசிகிட்ருக்கிறவர் தான் சீமான். அவர் திராவிட மாடல் அப்படிங்கும் பொழுது, திராவிட மாடல் அப்படின்னு கேட்கும் பொழுது எப்படி சங்கிகளுக்கு ஒரு சுரீர்னு குத்துதோ, அதை விட அதிகமாக ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியாக இருக்கக்கூடிய சீமானுக்கும் வந்து சுட்டுட்ருக்குது. ஏன்னா சீமான் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் தேசியம்னு பேசுவார். ஆனால் அவருடைய தலைமைச் செயலகம் வந்து இலங்கையில் தான் இருக்குது. இன்றைக்கி திராவிட மாடல் இந்தியாவிலேயே இன்றைக்கி பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்தாலும், பொருளாதாரம் வீழ்ச்சியில் இருந்தாலும், படிப்பறிவில் வேலைவாய்ப்புகளில் கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாடு மிக சிறப்பான முறையில் இருந்துகிட்ருக்குது, ஆட்சி அதிகாரம் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கும் பொழுது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த திராவிட இயக்க கொள்கை, திராவிட மாடல் நம்ம முன்னிறுத்தி பேசுகிறோம். இன்றைக்கி இவர் எந்த நாட்டுடைய அதிபர்? சீமான். சீமான்கிறத வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மட்டும் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் மட்டும் கிடையாது, அவர் இலங்கையினுடைய அதிபர் கூட. அந்த மனநிலையில் தான் அவர் வந்து இருந்துகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி அங்கே இருக்க இன்றைக்கி இலங்கையில் என்ன மாதிரியான நல்லா நடந்துகிட்ருக்குது? ஒரு டீ 80 ரூபான்னு சொல்கிறாங்க, 200 ரூபான்னு சொல்கிறாங்க, முட்டை 100 ரூபான்னு சொல்கிறாங்க, ஒரு ஆயில் 1 லிட்டர் ஆயில் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிது அப்படிங்கிறாங்க, உணவகங்கள்லாம் முடிஞ்சு மிக கடுமையான மந்த நிலை நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே வியாக்கியானெல்லாம் பேசக்கூடிய சீமான், 5000 10000 அரிசி மூட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டு பயணம் செஞ்ச சீமான், இன்றைக்கி அதெல்லாம் ஆமை ஓட்ட திருப்பி அதிலெல்லாம் கூட போக தேவையில்லை. ஒரு படகை நாங்களாவது வாடகை கூட பிடிச்சி தரோம், போய் அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை சரி பண்ணட்டும், அதை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து சீமானுக்கு ஒட்டுமொத்தமான அந்த அவருடைய அரசியல் அதிகாரம் முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் குறை சொல்கிறது ஒரே ஒன்று வந்து திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கொள்கை, இதை தாண்டி அவர் வேறு எதுவுமே பேச மாட்டார். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையை மிக கடுமையாக உயர்த்தி இருக்குது ஒன்றிய அரசு. நீங்கள் கேஸ் விலை மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்துடுச்சு. 137 நாட்களுக்கு பிறகு தேர்தல் கால அந்த இதெல்லாம் முடி உலா வந்தார் 137 நாள் மோடி தமிழ் அந்த 5 மாநில தேர்தலுக்காக. அது முடிஞ்ச உடனே கார்ப்பரேட்டுகளினுடைய பிரதமர் மோடியினுடைய ஆலோசனையின் பேரில் இன்றைக்கி பெட்ரோல் டீசல்லாம் உயர்த்திட்டாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நம்ம பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். இதற்கு முன்பாக 5 ரூபான்னு சொன்னீங்க, 3 ரூபாய் குறைச்சிருக்கோம், முதல்கட்டமாக குறைச்சிருக்கோம். சொன்னதை செஞ்சுருக்கிறோமா இல்லையா? அடுத்தது நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக. அதெல்லாம் இல்லை, செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இதை பற்றி பேசுகிறாரா? இப்போ புத்தகம் வெளியிட்டது ஒரு பிரச்சனையா சீமானுக்கு? இது தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எந்த விதத்துலையாவது பாதிக்குமா, இல்லை வளர்ச்சியை வந்து எந்த இடத்துலையாவது தடை பண்ணுமா? அதை பற்றி பேசுங்க. நீங்கள் தான் வாய்க்குள்ளேயே பேசுவீங்கல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இலங்கையோடு ஒப்பிட்டு பேசுவீங்க. ஏன்னா உங்களுடைய நாடு அது. அதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய சீமான், இன்றைக்கு இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடு வெர்சஸ் இலங்கைனாவது வச்சு பாருங்கள். பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லா நிலையிலையும் தமிழ்நாடு மிக சிறப்பான முறையில் இருந்துகிட்ருக்கு. இந்த 8 மாத காலத்தில் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் போயிட்டு இருந்த அந்த பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள், தொழில்களை எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய வேலைகளில் தமிழ்நாடு அரசையே செயல்பட்டுருக்குது. மாவட்டங்கள் தோறும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு முகாம்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை, முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வேலைகளை திமுக அரசு செய்துட்டுருக்கு. அப்போ அதை பற்றி அதை கேள்வி கேட்கலாம். நீங்கள்
நான் என்ன சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேளுங்க, அதை பற்றிலாம் கேள்வி கேட்கல. ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக நடந்ததை பற்றி சீமான் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி திசை திருப்புவதற்கான ஒரு வேலையாக எப்பொழுதும் எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஏஜெண்டாக செயல்படுவாரோ அதே வேலையை இங்கே செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வயது வந்த தம்பிகளை கூட வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு வரைக்கும் தான் அது வந்து ஒரு பயிற்சி பாசறை மாதிரி, அது வரைக்கும் கதை கேட்டுட்டு இருப்பாங்க, ஃபிக்ஷன் ஸ்டோரிஸாக நல்லா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர்களே வெளியில் வந்து, சமீபத்தில் கூட ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வெளில வந்திருக்கிறாரு, இதற்கு முன்பாக வெளியில் வந்துடுவாங்க. அதனால் சீமான் பேசுறது அப்படிங்கிறது கூட நம்ம கூட ரசித்து கேட்கலாம், ஏன்னா அதில் நிறைய கற்பனை கதைகள்லாம் இருக்கும். அதை தாண்டி சீமானுடைய அந்த வெற்று கூச்சல் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது. அவருடைய முகத்திரை கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இவர் நாம் தமிழருங்கிறத விட நாம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறது தான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.